அனைவருக்கும் வணக்கம். குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா June 28. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:45 ஆக போகுது. ஸோ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆச்சு. ஜெனரேட் ஆகி நல்லா டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நம்ம வந்து எவ்ரிடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 PM மார்க்கெட் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில், ஸோ 12 PM அப்புறமா என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுன்றதை கொஞ்சம் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால், அந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா 8715 பைக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரேட் ஆச்சு. கிரீன் கலர் கேண்டில் 2 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் டாரட், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அந்த பையிங் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:00 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. 1:00 தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் இறங்கினதில் நமக்கு டவுன் சைட் மார்க்கெட் பிரேக் அவுட், அதனால் நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு 12 PM அப்புறம் நமக்கு ஜெனரேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த செல் கால் தான். செல் கால்ன்றனால உடனே நமக்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, செல் அட் 8752 அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டாரெட் வந்து 8713 இருக்கு, 22 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டு 22 பாயிண்ட் பிரேக் அவுட் நமக்கு இப்போ தேவைப்படுது. எவ்ரிடே இந்த சார்ட்டில் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதான்றதை பார்த்துட்டு அந்த பிரேக் அவுட் நடந்த நெக்ஸ்ட் செகண்டில் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆகும். என்ட்ரி பாயிண்ட், டார்கெட் 1 and 2, ஸ்டாப் லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும். எவ்ரிடே இந்த வீடியோ பார்க்குற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. மார்னிங் மார்க்கெட் கொஞ்சம் மார்க்கெட்டில் வால்யூம் நல்லா இருக்காது. எப்பயாச்சும் வீக்லியில் ஒரு 1 or 2 days நல்ல மூவ்மெண்ட் தரும், பேலன்ஸ் டேஸ் மூவ்மெண்ட் இருக்காது. இந்த மாதிரி ரீசன் காண்டி மார்னிங் மார்க்கெட் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம், ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் கால் கூட பாருங்கள் நல்லா இன்றைக்கி ஆக்சுவலி மார்னிங்கில் நல்லா தான் மூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் ஆனால் மார்னிங் மார்க்கெட் எவ்ரிடே வந்து கான்ஸ்டன்ட் ட்ரேட் பண்ணணும், நம்ம தொடர்ச்சியாக நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க எவ்ரிடே நல்ல வால்யூம் நல்ல வாலட்டைல் இருக்கக்கூடிய டைம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அதில் நமக்கு இன்றைக்கி ஒரு 1:00 அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு அந்த செல் கால் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. 8750 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட் நல்லா டவுன் இறங்கணும், 30 ரேஞ்ச் கிட்டக்க வரணும். ஸோ எப்போ அது நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது கீழே செகண்ட் டாரட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் டாரட் சேஃபாக ட்ரேட் பண்ணுறவங்க வெளியே வந்துடலாம், செகண்ட் டாரட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறவங்க பண்ணலாம். நம்ம கிடைச்ச செல் கால் நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயே நல்லா டவுன் இறங்குச்சு, பட் அப்போ டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணல. ரெக்கவரியில் 8765 போச்சு. அகைன் ஒரு 2 candles தான் டவுன் வந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் 8725 வரைக்கும் டவுனில் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட் கிட்டக்க டவுன் சைடு இறங்கிருச்சு. அதுக்கப்புறமா மார்க்கெட் கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட். அந்த டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டாரட் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு 12 PM அப்புறம் கிடைச்ச ஒரு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைட் மொமெண்டமில் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் டூல், ஒரு டக்குன்னு ஒரு லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதை ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதை வச்சு நீங்கள் குரூடாயில் கூட ட்ரேட் பண்ணலாம். இல்லை நெக்ஸ்ட் என்ன மாதிரி ட்ரெண்ட் எதிர்பார்க்கலான்றதை தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா கூட இதை ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஓகே இப்போ இந்த ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஐடியா வந்து வரலாம். இதை வச்சு உங்களால் ஓனாக நிறையா ஒரு ஐடியாஸ் வச்சு ஜென்ரேட் பண்ணி அதை வச்சு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம கிடைச்ச செல் கால் அதுக்கப்புறமும் ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் தான் இருந்துச்சு. செகண்ட் டாரட் ரேஞ்சும் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி டார்கெட் 1 and 2 பிரேக் அவுட் வந்து இந்த சார்ட்டில் நமக்கு கிடச்சிருக்கு. எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி கேண்டில் பிரேக் அவுட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது. ஜெனரேட் ஆகிற கால்ஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம டெய்லி தான் வந்து அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் உங்களால் ரொம்ப ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். டக்குன்னு ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த சார்ட்னுடைய கான்செப்ட் படி இப்போ ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இதை வச்சு நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இதில் கால்ஸ் வருதான்னு பார்த்து அதை வச்சும் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.